Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Aadhan Aanmeegam நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். தொடர்ந்து நம்மளோட ஆதன் ஆன்மீகம்ல நிறைய ஆன்மீக கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு இருக்கிறாங்க ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீச்சனை நீச்சன் பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி சார். நீச்சனை நீச்சன் பார்த்தால் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, எங்கே ஒரு ஒரு கிரகம் நீச்சமாகும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் சனி நீச்சமாகிற ராசி, ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக யாரும் நீச்சமாகலை, மிதுனத்திலையும் யாரும் நீச்சமாகலை. கடகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நீச்சம் பெறுகின்ற இடம் கடகராசி. அதோட கன்னியில் சுக்கிரன் நீச்சமாவார், துலாத்தில் சூரியன் நீச்சமாவார், விருச்சகத்தில் சந்திரன் நீச்சமாவார், தனுசில் யாரும் நீச்சமாகிறது இல்லை, மகரத்தில் குரு நீச்சமாயிருவார், அதை விட்டிங்கன்னா மீனத்தில் புதன் நீச்சமாயிருவார். இந்த வீடுகள் தான் இந்த கிரகங்கள் நீச்சமாகிறது. ஒரு கிரகம் நீச்சமாகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அதுக்கப்புறம் நீச்சனை நீச்சன் பார்த்தால் அப்புறமும் நீச்சன்னா யாருன்னு தெரியணும். இவர் பெரிய ஆளுங்க அப்படிங்கிறது முன்னாடி அவர் யாருன்னு நமக்கு தெரியணும். அந்த மாதிரி நீச்சம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கிரகம் நம்ம பிறக்கும்போது, ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தை வச்சு தான் அவர் நீச்சமாக இருக்காரா உச்சமாக இருக்காரா எப்படிங்கிறத சொல்கிறோம். நம்ம பிறக்கும்போது ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குன்னா அது புவியை விட்டு அந்த சுற்றுவட்ட பாதையில் ரொம்ப தொலைவில் இருக்குது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியானது. ஜோதிட ரீதியாக அந்த கிரகம் இந்த ஜாதகருக்கு எதையும் முழுமையாக கொடுக்குற ஒரு பலத்தில் இல்லை அப்படிங்கிறது. இந்த நீச்சம் உச்சம்ங்கிறது ஒரு கிரகத்தோட பலம்ங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ரெண்டு பேர்த்துக்கு சண்டை, ஒருத்தர் இப்போ தான் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்து எனர்ஜியாக இருக்கான், ஒருத்தன் சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆகுது, அவன் தான் நீச்சமாக இருக்கான்னு அர்த்தம். அவன் அடிக்கணும்னு தேவையில்லை, வேகமாக அவன் முன்னாடி ஓடினாலே காற்றுல கீழே விழுந்துருவான். அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் நீச்சம், பலமற்ற நிலை அப்படிங்கிறது பேர். சரி, ஒரு கிரகம் நீச்சமானால் என்ன ஆகும்? ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம செவ்வாய்னு எடுத்துக்குவோம். மேஷ லக்னத்துக்கு 1-8 உடையவர், அவர் தான் லக்னாதிபதி, அவர் தான் ஆயுள் ஸ்தானாதிபதி. அவர் நீச்சமானார்னா அந்த கிரகத்தோட ஆதிபத்தியமும் அந்த கிரகத்துக்குன்னு ஒரு குணம் இருக்கும், அதை காரகம்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணாப்பா கோவப்படுவாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த மாதிரி செவ்வாயா ரொம்ப கோவக்கார கிரகம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு பேர் காரகம்னு பேருங்க. ஒவ்வொருவர் பிறக்கிற லக்னத்துக்கு ஏற்றாற்போல் அந்த வீடுகள் மாறும், அதற்கு ஆதிபத்தியம்னு பேர். இந்த ரெண்டு பலனையும் அந்த கிரகம் தான் கொடுக்கணும் ஒரு ஜாதகருக்கு. நீச்சமாயிட்டார்னா அதை கொடுக்க முடியாது. நானே பலமாக இல்லை, நீங்கள் என்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் வந்து 10,000 கடன் கேட்குறீங்க, யாருக்கிட்ட கேட்குற, அண்ணங்கிட்ட தானே கேட்குற, கேளுங்கன்னு வேணால் சொல்லலாம். கொடுக்கறதுக்கு என்கிட்ட 10,000 இருக்கணும். அது இல்லாத ஒரு நிலைமைக்கு பேர் நீச்சம். இப்போ நீச்சம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நீச்சனை நீச்சன் பார்த்தால், ஒரு கிரகம் நீச்சமான பலன் கொடுக்க முடியாது. பலன் கொடுக்க முடியாது மீன்ஸ் 100 கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 5 தான் கொடுக்க முடியும் அவரால். அதை வச்சு நம்ம புழப்பு ஓட்ட முடியாது. குச்சி மிட்டாய் வேணால் வாங்கி சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு சாப்பாடு கூட வாங்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை. இப்போ ஒரு நீச்ச கிரகத்தை நீச்ச கிரகம் நேருக்கு நேர் பார்க்குது அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒரே ஜாதகத்துக்கு 2 கிரகம் இந்த மாதிரி நீச்சமாக இருக்குமா சார்? 5 கிரகம் கூட நீச்சமாகலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு, அது அவங்களோட ஜாதகத்தை பொறுத்தது. அதிகபட்சம் 5-6 கிரகங்கள் நீச்சமாகறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா, ராகு கேதுக்களுக்கு நீச்சம் உச்சம் கிடையாது, அதை விட்டுட்டோம் அப்படின்னா 5 கிரகங்கள் ஒரு நேரத்தில் நீச்சமாகிறதுக்கான ஒரு ஜாதகத்தில் அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. அப்படி ஒரு கிரகம், இப்போ உதாரணத்திற்கு குரு மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோம், அது அவரோட நீச்ச வீடு. செவ்வாய் கடகத்தில் இருக்குவார்னு வச்சுக்கோம், அது அவங்களோட நீச்ச வீடு. இப்போ இந்த ரெண்டு பேருமே தனிச்சு பார்த்தோம்னா பலம் இல்லாமல் இருக்காங்க. குருவால் எதையும் கொடுக்க முடியாது, அந்தந்த காரக பாவக விஷயத்தை கொடுக்க முடியாது. இப்போ நேருக்கு நேராக பார்க்குறாங்கன்னா இதுக்கு நீச்ச பங்கம்னு பேருங்க. நீச்ச பங்கம் அப்படின்னா என்னென்னா, இழந்த பலத்தை மீண்டும் அடையிறது. ஓகே, உங்களுக்கு இப்படி புரியும். ஒரு 2 மணி நேரம் ஃபைட்டு, ஹீரோ எப்போவுமே அடிதான் வாங்குவார், 1.25 மணி நேரம் ஹீரோ தான் அடி வாங்குவார். அவர் அப்படியே விழுந்து கடைசி டைமில் தான் அப்படியே ஒரு பாட்டு கேட்கும், யாராவது குரல் கொடுப்பாங்க, அவர் எழுந்துக்கிறார் இல்லைங்களா, அந்த குரல் கொடுக்கறதுக்கான அந்த எனர்ஜியை கொடுக்கறது தான் அந்த நீச்சனை நீச்சன் பார்த்தால். திரும்ப எழுந்து அவர் 2 செகண்டில் எல்லாத்தையும் அடித்து போட்டுருவார். அந்த மாதிரி இந்த நீச்சனை நீச்சன் பார்த்தால் இழந்த பலத்தை அந்த கிரகம் மீண்டும் அடையும். இப்போ செவ்வாய் சொன்னோம், மேஷ லக்னத்துக்கு 1-8 உடையவர்னு சொன்னோம், ஆயிலையும் கொடுக்க முடியாது, லக்னாதிபதியாக அவருக்கு தைரியத்தையும் கொடுக்க முடியாது, கோபத்தையும் கொடுக்க முடியாது நீச்சமானதுனால. இப்போ நீச பங்கம் ஆயிட்டார், செவ்வாய் தசை வருது, ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், செவ்வாய் தசையில் வீடு கட்டுவான், செவ்வாய் தசையில் தான் போல்டாக இருப்பான். ஆக ஒரு நீச்சனை நீச்சன் பார்த்தால் அந்த கிரகம் மீண்டும் பலமடையுது, தன்னோட பாவக காரக விஷயங்களை பலன்களை ஸ்ட்ராங்காக கொடுக்குது அப்படிங்கிறத அந்த நீச்சனை நீச்சன் பார்க்கறதோட சூக்ஷமங்க. ஓகே, ஆன்மீகம் சார்ந்த நிறைய கேள்விகள் வந்து தொடர்ந்து நாங்களும் உங்ககிட்ட கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்பவே புரிகிற மாதிரி, எல்லாருக்குமே வந்து புரிகிற மாதிரி, அதுதான் வந்து மெயினான விஷயம். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஆன்மீகம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது. எனக்கே நீங்கள் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் நாங்கள் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு அழைச்சிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.